ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக் ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து சந்திரனோட அமைப்பு சரியில்லை, சந்திரனோட எனர்ஜி கரெக்டாக இல்லை அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, அதே மாதிரி நான் உங்களுக்கு லோஷோ கிரேட்லாம் சொல்லியிருக்கேன்ல, நம்மளோட நியூமராலஜி சார்ட் இதில் வந்து நம்பர் 2 இல்லவே இல்லை அப்படின்னாலும் சரி, அந்த நம்பர் 2 ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் சரி, நீங்கள் அப்பவும் இந்த ரெமெடிஸை வந்து யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் சந்திரனோட எனர்ஜி நமக்கு ப்ராப்பராக இல்லை, லோவாக இருக்குது அப்படின்றப்போ இதை யூஸ் பண்ணலாம். இதை மீறி உங்களுக்கு இது புரியவே இல்லை, எனக்கு ஜாதகத்தில் சந்திரன் அதெல்லாம் வந்து எனக்கு புரியல, அந்த கான்செப்டே எனக்கு தெரியாது அப்படின்னீங்க அப்படின்னா, உங்களோட டே டு டே லைஃப்பில் அதாவது படிக்கிற குழந்தைங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது, படிப்பில் வந்து ரொம்ப கொஞ்சம் படிக்கக்கூடிய பசங்க தான் ஆனால் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்ட மாட்டாங்க, ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஒரு இந்த டைமில் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னா சுத்தமாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் இவங்களும் வந்து இந்த ரெமிடிஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப அந்த ஒர்க் ப்ரெஷரே வந்து எனக்கு நைட்டு தூக்கம் கூட வரல, இந்த மாதிரி பர்சன் இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெமிடிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். அதே மாதிரி ஃபேமிலியில் டிப்ரெஷன் தேவையில்லாமல் ஃபேமிலியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு இன்லாஸ் கூடையாக இருந்தாலும் சரி, அந்த பாண்டிங் சரியாக இல்லை, அந்த ஃபேமிலினால் வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறீங்க, அதனால் நைட்டெல்லாம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றவங்களும் இந்த ரெமிடி பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட மாமியார் கூடையாக இருந்தாலும் சரி, அம்மா கூடையாக இருந்தாலும் சரி, இவங்க கூட வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கரெக்டாக இல்லை, எப்போ பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, அவங்களோட அம்மா அண்ட் மாமியாரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சென்ஸ் பண்ணீங்க, அவங்கக்கிட்ட பேசினாலே பிரச்சனை தான் அந்த மாதிரி எல்லாம் சென்ஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த ரெமிடி பண்ணலாம், உங்களுக்கு வந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது அவங்கக்கிட்டே நீங்களே மாறிடுவீங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ இருக்கிறது அதுக்கப்புறம் மாறிடும், நீங்களே மாறிடுவீங்க, நல்ல பாண்டிங் அங்கே ஏற்பட்டுரும், அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பேசிக்காக டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் சும்மா டக்குன்னு கோவப்படுறது, கோவப்பட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கோவப்பட்டிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து டவுன் ஆவீங்க, அதை நினச்சி அழுவீங்க. இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ரெமிடிஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சந்திரனோட எனர்ஜியை நம்மளோட லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெமிடிஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து குறையாத அரிசி இருக்கணும். சாப்பிட்ற ரைஸ் இருக்குல்ல, ரைஸ் வந்து எப்போவுமே வந்து அரிசி தீந்து போயிடுச்சுங்க வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அரிசியோட ஸ்டோரேஜ் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கணும். எப்போவுமே ஒரு 10 கிலோ வந்து நிரப்பி நிரப்பி வச்சுருக்கோம். அந்த ஒரு அரிசி டப்பா போட்டிருக்கீங்கன்னா அந்த டப்பா வந்து கீழே காலியாகாத மாதிரி பார்த்துக்கோங்க, நிரப்பி வைங்க. இது வந்து ரொம்ப மூன் எனர்ஜி அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இதெல்லாம் அதிக விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கங்கா வாட்டர் நீங்கள் இதிலெல்லாம் கிடைக்கும், பூஜா ஸ்டோரில் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கங்கா வாட்டர் வாங்கி அதை வீட்டில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் எப்பவுமே பண்ணி வச்சுக்கோங்க. குளிக்கிற தண்ணியில் கங்கா வாட்டர் டெய்லியும் ஒரு மூடி ஊற்றுனீங்கன்னா கூட போதும். ஸோ அடிக்கடி குளிக்கிறப்பவும் நமக்கு வந்து ரொம்ப ஆரா கிளென்சிங்கும் ஏற்படும், நல்ல எனர்ஜிஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி அம்மா காலில், மாமியார் காலில், பெரியவங்க காலில், பாட்டி காலில், இந்த மாதிரி மதர் கேரக்டர்ஸோட காலில் எல்லாம் நீங்கள் விழுந்து கும்பிட்றீங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறீங்க, ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு நியூ பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஒர்க்குக்கு வெளியே போகிறப்ப, எக்ஸாமுக்கு போகிறப்ப அந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறப்பவும் இந்த எனர்ஜிஸ் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்கா பண்ணுங்க. அதுக்கு மேல சிவனோட வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சிவலிங்கத்துக்கு வந்து நீங்க தண்ணி, நம்ம ஊர்ல இப்ப நார்த்ல எல்லாம் வந்து சிவலிங்கத்துக்கு நம்மளே போய் தண்ணி ஊத்தி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பட் தமிழ்நாட்டில் அந்த பேட்டர்ன் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் சிவலிங்கத்துக்கு. இல்லை நீங்கள் வீட்டிலையே வந்து சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல எனர்ஜிஸ் சேஞ்சஸ் ஏற்படும். பிரதோஷமில் வந்து கோயிலுக்கு போகிறது, பிரதோஷத்தில் வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஸோ அந்த வழிபாடெல்லாம் சிவலிங்கத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அப்பவும் இந்த மூணு எனர்ஜி ரொம்பவே பேலன்ஸ் ஆகும்.
அதே மாதிரி நீங்கள் பாலில் ஹனி போட்டு குடிச்சிங்க அப்படின்னாலும் அப்போவும் இந்த எனர்ஜிஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் எல்லாம் பண்ணிகிட்டே வாங்க. வீட்டில் வந்து இந்த நெய், பசுமாட்டு நெய், பியோர் பசுமாட்டு நெய்யோட விளக்கு ஏற்றிட்டே வாங்க. ஸோ அப்போவும் இந்த எனர்ஜிஸ்லாம் நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். இதனால் வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் தடைகள் இருக்காது. மெயினாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்து ரொம்பவே ரிமூவ் ஆகும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இது இங்கே நல்லா இருந்துச்சு, மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம ஒர்க்காக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அங்கே சக்ஸஸை வந்து கண்டிப்பாக காமிச்சிருவோம். ஸோ இந்த எனர்ஜிஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு இதை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.